இன்றைக்கி வந்து உமர்கேட்டில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்க வீட்டில் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க வீட்டில் சுற்றி பாரு, நாய்க்குட்டி ஒன்று வாங்கி போட்டிருக்காங்க. நல்லா விளையாடுது, நல்ல நாயாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நாய் இருந்துச்சு, அது பெருசாக இருந்தது. அது வெளியிலலாம் போய் இந்த பன்னிக்குட்டியெல்லாம் பிடிச்சி வர ஆரம்பிச்சுன்னு அதை கொடுத்துட்டாங்களாம். இப்போ அடுத்ததாக புறா கொண்டு வச்சுருக்காங்க. இந்த புறா கூடு கட்டிகிட்டு இருக்க பாருங்கள், வாயில் குச்சி வச்சுருக்கு. முன்னாடி இவங்க நிறைய புறா வச்சுருந்தாங்க, பக்கத்து வீட்டில் போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இப்போ புறா எல்லாமே முட்டைகளையும் குஞ்சுகளையும் தான் இருக்குது. இந்த வெள்ளை கலரில் ஒரு பெரிய குஞ்சு தெரியுது, சின்ன குஞ்சு உள்ளது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது எல்லாமே சாதா புறா தான், ரோம் இருந்தமாரி இப்போ எதுவும் இல்லை. முன்னாடி நானும் புறா வளர்த்தேன், அப்போ இந்த அண்ணனும் நானும் சேர்ந்து தான் நிறைய புறா வளர்த்தேன். என்னை விட இந்த அண்ணனுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக புறாவளம் கவனிச்சுப்பாங்க. அடுத்ததாக பக்கத்து கூண்டுலேயே ஒரு கோழி அடக்கி கிடக்குது, இன்னொரு கோழி சண்டை கோழி முட்டை விட்டுருக்குது. நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பயந்து வெளியே ஓடிடுச்சு. ரெண்டு ஆடு வச்சுருக்காங்க. இவங்க வளர்க்குறது எல்லாமே சண்டை கோழி தான். என்ன பயந்துட்டார். ஆமாம், ரெண்டு சண்டை சேவல் நிற்கிது, புட்டை கோழி ஒரு நாலு கோழி தெரியுது. சில கோழி வெளியில் மேய போகும், அது அப்புறமா காட்டணும். இவங்க முன்னாடி மணி வாத்துலாம் நிறையா வளர்த்தாங்க, வெளியிலலாம் பறந்து போயிட்டுலாம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ இல்லையா.